திமுக பாஜக உறவு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஆளுநர் தேநீர் விருந்து குறித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு. குரங்கம்மை பாதிப்பு, விமான நிலையங்களில் தொடர் கண்காணிப்பு நடப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. 2026 தேர்தல் கூட்டணி குறித்து விஜய்தான் முடிவெடுக்க வேண்டும், சீமான் பேச்சு. விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடி August 22 அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல். சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிப்பதா, அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காற்றாடி திருவிழா, ஏராளமான மக்கள் கண்டுகளிப்பு. போராட்டங்களை மம்தா அரசு தடுக்க முயல்கிறது, கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் தாயார் பேட்டி. மேற்கு வங்க விவகாரம், உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை. நடிகர் மோகன்லாலுக்கு உடல்நலக் குறைவு, கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. யுபிஎஸ்சிக்கு பதிலாக RSS மூலம் அரசு பணியிடங்களை நிரப்புவதா, ராகுல் காந்தி கண்டனம். அதிகாலை 2 மணியளவில் பேருந்தில் இளம்பெண் கூட்டு பலாத்காரம், உத்தரகாண்டில் பயங்கரம். காங்கிரஸ் ஆட்சிக்கால கொள்கைகளுக்கு அகதிகளுக்கு குடியுரிமை மறுப்பு, அமித்ஷா கருத்து. கமலா ஹாரிஸை விட நான் அழகாக இருக்கிறேன், டொனால்டு டிரம்ப் பேச்சு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி, புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலியாவை முந்தியது இந்தியா. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.